வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தில் கடைசி பகுதி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாலு பகுதி பார்த்துருக்கோம் இது அஞ்சாவது பகுதி சரி வாங்க நேரடியாக கிளாஸ்க்கு போயிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பார்த்தீங்க அப்படின்னா ராஜாஜி அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாட்டு பிரிவின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரிங்களா ஸோ அந்த ராஜாஜி வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கிறாரு அதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது யார் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்ததுக்காக தமிழ்நாட்டு பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாஜி இப்போ சத்தியமூர்த்தியை வந்து மாற்றி விட்றார் சரிங்களா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொம்போது திருமயத்தில் வந்து பிறகுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது சென்னையில் வந்து மேயர் ஆகிறார் சத்தியமூர்த்திங்கிறவர் ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போயுமே சென்னையில் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு மேற்கே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்ததுக்கு கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் சத்தியமூர்த்தி ஆனால் அது முடிக்கிறவங்களையுமே அவர் இறந்து போயிடறாரு அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து அந்த நீர்த்தேக்கத்தை திறந்து வைக்கும்போது பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு வந்து சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் க கமிட்டியின் தலைமை இடத்துக்கு தமிழ்நாட்டு தலைமை இடத்துக்கு பேர் என்னென்னா சத்தியமூர்த்தி பவன் அது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சத்தியமூர்த்தி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அப்போ வந்து காலமாகறாரு மார்ச் இருபத்தி எட்டில் காலமாகறார் சரிங்களா ராஜாஜி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் துறப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் சேலத்தில் இருக்குது ஸோ சேலம் துறப்பள்ளியில் பிறக்கிறார் அவர் சேலத்துலேயே அவர் படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாட்டு ஏற்கனவே சூரத் மாநாட்டு போன வெளியிலே பார்த்துருப்போம் வாபூசி கலந்துருப்பார் பாரதியார் கலந்துருப்பார் இப்போ ராஜாஜி கலந்துக்கிறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சென்னை மாகாண முதலமைச்சராகி மது விளக்கை அமல்படுத்துறார் ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு வந்து காமராஜர் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்து சத்தியமூர்த்தி அவர்களை நியமித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் முதல்வர் வேட்பாளராக அவர் நிற்கிறார் சரிங்களா அதனால தான் சத்தியமூர்த்தி அவர்களை நினைப்பாற்றார் ஸோ முப்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சராகிறார் முப்பத்தி ஒம்பதுல ராஜினாமா பண்ணிடுறாரு ஐம்பத்தி ரெண்டில் திருப்பி தமிழக முதல்வராக வர்றாரு ஐம்பத்தி நாலில் திருப்பி ராஜினாமா பண்ணிடுறாரு இந்த ஐம்பத்தி ரெண்டில் வரும்போது பார்த்திங்கன்னா குருகுல கல்வி அப்படிதான் வீட்டுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிற ஒரு கல்வி முறையை கொண்டு வரார் இதை காமராஜரும் பெரியாரும் எதிர்த்தாங்க அதனால தான் ஐம்பத்தி நாலில் வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிடுறாரு இளம் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையை வந்து நடத்திட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தி திருமகன் எம்ஜிஆர் படம் மாதிரி தெரியும் சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற ப ராமாயண கதையையும் வியாசர் விருந்து அப்படிங்கிற மகாபாரத கதையையும் உரைநடை நூலாக எழுதியிருக்கார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பாரத ரத்னா விருது கொடுக்குறாங்க ராஜாஜிக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து காலமாகிறார் இந்த ரெண்டு அப்படிங்கிறது இல்லை ஸோ எழுபத்தி ரெண்டில் அரசியல் சாணக்கியர் ராஜாஜி மறைந்தார் ஸோ ரெண்டு வகையாக கேட்கலாம் ராஜாஜியுடைய இறப்பு டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எப்போ காலமாகிறார் அப்படிங்கிறது இது சரிங்களா அரசியல் சாணக்கியர்னு சொல்லப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாஜி கர்ம வீரர் காமராஜர் சரிங்களா ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் விருதுநகரில் பிறகுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வைக்கியம் சத்தியாகிரக போராட்டத்தின் மூலமாக சிறை செல்கிறார் காமராஜர் அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்போதில் காங்கிரஸுடைய உறுப்பினராக மாறுறாரு முப்பதில் சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்துக்கிறார் சரிங்களா நாற்பதில் இந்த மாதிரி சத்தியாகிரகம் நாங்கள் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு தேவை நாங்கள் சொல்கிற திட்டங்கள்லாம் சரியானு பாருங்கன்னு சொல்லிவிட்டு காந்தியிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்தாவுக்கு போகிறார் வார்த்தா சரிங்களா ஸோ அந்த ஏரியா போகிறேன் இது ரொம்ப கேப்பா கேட்கறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ காந்தியிடம் கலந்தாலோசிக்க காமராஜர் சென்ற ஊர் எது அப்படின்னா வார்தா ஒன்பது ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருக்கார் கே திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கார் அது என்ன கே திட்டம்னா காமராஜர் திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் ஏதாவது கட்சியுடைய பெருமைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது காங்கிரஸின் கட்சியை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் கட்சி பணிகளை பா பா பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய முதலமைச்சர் பணியை வந்து ராஜினாமா பண்ணிடுறார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டு அப்போ காமராஜர் காலமாகிறார் பிராமணர்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாத கட்சி துவங்கப்பட்ட கட்சி தான் நீதிக்கட்சி சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் டிஎம் நாயர் தியாகராஜ செட்டி இவங்களால் தொடங்கப்பட்டதான் நீதிக்கட்சி தமிழில் வந்து திராவிடன் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகையை வந்து இந்த நீதிக்கட்சி வந்து நடத்துது சரிங்களா ஸோ அதனால தான் அவங்கள வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு தேர்தல்களில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று சுப்பராயலு அப்படிங்கிறவர் ஆட்சி அமைக்கிறார் இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி தான் வெற்றி பெறுது இருந்தாலுமே எங்களுக்கு ஆட்சி அமைக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால திருப்பி சுப்பராயர்வே ஆட்சி அமைக்கிறாரு முப்பத்தி ஏழில் நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சி நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா அதுக்கடுத்து நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் கட்சிக்கு வந்து பெரியார் வந்து பெயர் மாற்றுறாரு அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஓப்பன் ஆகுது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்க பல்கலைக்கழகம் ஓப்பன் ஆகுது இது ரெண்டுமே எந்த காலத்தில் ஓப்பன் ஆகுதுன்னா நீதி கட்சியின் காலத்தில் ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க சென்னை ஆயிரம் விளக்கில் பார்த்திங்கன்னா தியாகராஜ செட்டி அப்படிங்கிறவரனால இலவச மதிய உணவு திட்டம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் நடத்தியிருக்காங்க சரிங்களா இந்த டிநகர் டீ நகர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த தியாகராய நகர் அப்படிங்கிறது அப்படிங்கிறதான் டிநகர் அந்த தியாகராய செட்டி அப்படிங்கிறவர் தான் அந்த நீதி கட்சியை தொடங்கின உறுப்பினர்களும் ஒருத்தர் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் பார்த்தீங்கன்னா பெரியார் பிறக்குறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸில் இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகியாக மாறுறாரு இருபத்தி மூணில் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாறிடுறார் சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகிறார் இருபத்தி நாலில் வைக்கம் அப்படிங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போராட்டத்துக்காக செல்கிறாரு அங்கே ஜெயிஸ்டர்னால வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்களால் அன்புடன் அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம புத்தகத்தில் இருக்கோம் சரிங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லி தோன் தோற்றுவிக்கிறாரு எழுத்து சீர்திருத்தம் அதாவது முதலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறோம்னு வச்சுக்கங்களேன் இல்லைன்னு இப்படி எழுதுவோம் இல்லை இந்த லை பார்த்திங்க அப்படின்னா இந்த இப்படி எழுதுவாங்க சரிங்களா இல்லை அப்படின்னு இப்போ வந்து அந்த பிரித்து எழுதுறோம் இல்லையா இல்லை அப்படின்னு ஸோ இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் கொண்ட கொண்டு வந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியார் தான் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரோமன் லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன ரோமன் லெட்டர்னால் அந்த டென்த்து நைன்த்து இல்லைன்னா வந்து டுவெல்த்து அப்படின்னு சொல்லி எழுத வந்த ரோமன் லெட்டர்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தவர் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி அறிவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியார் தான் சரிங்களா சரி சென்னை மாநாட்டில் பெண்களால் பெரியார் என்று அழைக்கப்பட்டார் அடுத்து சி என் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சில் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார் சி என் அண்ணாதுரை நன்கு வளர்ச்சி அடைந்த தமிழின் இடத்தை இந்தி ஒருபோதும் எடுத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் செப்டம்பர் பதினேழு அதாவது பெரியார் பிறந்தநாளப்போ திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கினார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்று முதல்வராகிறார் அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா ஏப்ரல் பதினாலு அதாவது சித்திரை ஒன்றை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி அறிவித்தார் அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகம் அல்லது தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றினார் பதினாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணாவும் தமிழ் சொற்களில் மாற்றம் பண்ணியிருக்கார் ஆனால் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்ரியேட் அப்படிங்கிறத தலைமைச் செயலகம் அப்படின்னு தமிழில் மாற்றிருக்கார் சத்தியமேவ ஜெயதேங்கிறத வாய்மேயே வெல்லும்னு தமிழில் மாற்றிருக்கார் ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரிலாம் திரு திருமதி செல்வி இப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்கார் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா கௌரவ டாக்டர் பட்டத்தை வந்து அண்ணாவுக்கு வழங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூணு அப்போ அண்ணாவர்கள் வந்து இயற்கை எழுதுறார் அடுத்து முத்துலக்ஷ்மி ரெட்டி இவங்க பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் புதுக்கோட்டையில் பிறந்தாங்க இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தான் அந்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆகிறாங்க முப்பதில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்திய பெண்கள் மாநாட்டை பூனாவில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் சரிங்களா ரெண்டு ஆண்டு சாரி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் தவிர்த்து இந்திய மாதர் சங்க தலைவியாக வந்து இருந்திருக்காங்க சரிங்களா ஆதரவற்றோர் மறுவாழ்வு தர அவ்வை இல்லத்தை வந்து சாந்தோமில் தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அடையாறில் புற்றுநோய் நிவாரண மையம் அதாவது புற்றுநோய் மருத்துவமனையும் தொடங்கியிருக்காங்க இந்த புற்றுநோய் மருத்துவமனை யாரால் அடிக்கல் நாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முத்துலட்சுமி ரெட்டி மறைஞ்சு போயிடுறாங்க அடுத்து டாக்டர் எஸ் தர்மாம்பால் தஞ்சாவூருக்கு அருகில் குடியில் பிறந்தவர் தான் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியருக்கு ஊதியம்லாம் உயர்ச்சி தரணும் அதாவது எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரி சம்பளம் இருக்குது சரிங்களா அப்போ எப்படி இருந்திருக்காங்க தமிழ் ஆசிரியருக்கு கம்மியான சம்பளம் இருக்குது ஸோ ஊதியம் வந்து எல்லாத்துக்கும் சமமாக வழங்கணும்னு சொல்லிவிட்டு போராட்டம் பண்ணாங்க அதுக்காக இலவு வாரம் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சரிங்களா அடுத்து ஈவேரா பெரியார் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தையும் தியாகராஜ பாதவ பாகவதர்கள் வந்து ஏலிசை மன்னர் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கினது யார்னா வீரத்தமிழனை தர்மாம்பாள் ஸோ வீரத்தமிழன்னை யாரை குறிக்கிது தர்மாம்பாலை சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் த தர்மாம்பால் மறைஞ்சு போயிடுறாங்க இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறையில் பிறந்திருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வருவதற்கு ஆணிவேராக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராமமிருந்திரம் அம்மையார் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் கூட்டிய இசை வேளாளர் மாநாடு தான் சரிங்களா ஸோ இசை வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த அந்த பெண்கள் வந்து இழிநிலை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாநாட்டில் பேசியிருப்பாங்க அப்போ திருவிக்கா இவங்கெல்லாம் வந்து அந்த மாநாட்டில் கலந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு தேவதாசி முறை அப்படிங்கிற ஒரு முறையவே ஒழிக்கணுங்கிறதுக்காக முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து முனைப்புடன் செயல்பட்டு அந்த முறையை ஒழிச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ அந்த பார்த்தீங்கன்னா திருமண உதவி திட்டம் தாலிக்கு தங்கம் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஸோ ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அளிக்கும் திட்டம் வந்து மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் நினைவு பெயரால் வந்து வ வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழில் ராமமிர்தம் அம்மையார் வந்து மறைஞ்சு போயிடுறாங்க சரிங்களா ஸோ ஐஎன்எம் வந்து இதோட முடியுது இந்திய தேசிய இயக்கம் இதோட முடியுது அஞ்சு பார்ட் இருக்குது அஞ்சையும் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கேள்விகள் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா சரி இந்த வீடியோல எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் புரிஞ்சிருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை சேர்த்து அமைக்குங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க வேறொரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் டாட்டா